அந்த கவனி, நீங்க வாய்ப்பாடு படிக்கும் போது அஞ்சு வாய்ப்பாடு வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. பயிரெண்டு பத்து, ஐமோ பதினஞ்சு, நாமோ பன்னெண்டு, ரெண்டாம் எட்டு, இப்படி எல்லாம் சொல்ல தெரியும். ஆனா இந்த அஞ்சை தாண்டும் போதுதான் உனக்கு கொஞ்சம் புரியாது இல்லையா. இப்ப இந்த கை விரல்களை பயன்படுத்தி எப்படி அதை நம்ம எளிமையா படிக்கலான்றத பாக்கலாம். இப்போ பரிச்சகால இது இருக்குமா இல்லையா, கை எப்படி இருக்குமா இல்லையா, நல்லா கவனி. இந்த சுண்டு விரல் வந்து ஆறு, அடுத்தது மோதிர விரல் என்னது ஏழு, நடுவிரல் என்னது எட்டு, ஆள்காட்டி விரல் ஒன்பது, கட்டை விரல் பத்து. அதே மாதிரி இந்த கையிலையும் எடுத்துக்கணும்டா கண்ணா. சுண்டு விரல் என்ன ஆறு, மோதிர விரல் ஏழு, நடுவிரல் எட்டு, ஆள்காட்டி விரல் ஒன்பது, கட்டை விரல் பத்து. இது நல்லா புரிஞ்சுக்கிச்சா? ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. இப்ப பாரு, இந்த விரலை நான் மடக்கும் பொழுது என்ன ஆயிடும்னா, இந்த மடக்குன விரல் வந்து பத்துன்னு நினைச்சுக்கணும் ரைட்டா. இப்ப ஒரு விரலை மடக்கும் போது பத்த, ரெண்டு விரலை மடக்குனாடா இருபது, மூணு விரலை மடக்கும் போது முப்பது, நாலு விரலை மடக்கும் போது நாற்பது, அஞ்சு விரலை மடக்கும் போது ஐம்பது, இப்ப அடுத்தது எழுபது, எண்பது, தொண்ணூறு, நூறு. இப்ப நல்லா கவனி, வரிசையா மடக்கணும்னால வேகமா சொல்லியாச்சு. இப்ப நான் மடக்கிற விரலுக்கு நீ மதிப்பு கரெக்டா சொல்லணும். இப்ப இது எவ்வளவு, நாற்பது. அப்ப மீதி பாரு, கையில விரல் இருக்குதாடா கண்ணு. அப்ப தனித்தனியா எண்ணிக்கணும். இப்ப இங்க இருபதுன்னு வந்துருதா, மீதி எத்தனை விரல் இருக்குதுன்னா மூணு விரல் இருக்குது. இப்ப இங்க கை விரல் முடக்கிட்டோமா, மீதி எத்தனை விரல் இருக்குது, மூணு விரல் இருக்குது. கரெக்டா கரெக்ட் இல்லையா? இப்ப நான் மடக்கிறேன் பாரு, எவ்வளவு மடக்கின விரல் எவ்வளவு இருக்குது, அறுபது. இங்க எத்தனை விரல் மீதி இருக்குது, இங்க எத்தனை விரல் மீதி இருக்குது, மூணு. இப்ப நல்லா கவனி, இப்ப மடக்கின விரலுக்கு எவ்வளவு, எண்பது. மீதி இங்க எவ்வளவு விரல் இருக்கு, இங்க எவ்வளவு விரல் இருக்கு, ஒன்னு. இப்ப எப்படி வாய்ப்பாடு வருதுன்னு பாக்கலாமா, கவனி. இப்போ ஒன்பது ஒன்பது, இப்ப இந்த விரல்ல முத ஒன்பது எடுக்கணுமா? இது என்ன சொன்னோம், ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இந்த முதோ வரக்கூடிய ஒன்பதுக்கு இதுல எடுத்துட்டோமா, அதே மாதிரி அடுத்தது இன்னொரு ஒன்பது இருக்கா, அதே மாதிரி எடுக்கலாமா? ஆறு ஏழு எட்டு ஒன்பது மடக்கியாச்சா? மடக்கின விரலோட மதிப்பு என்ன சொன்னோம், எண்பது. மீதி இங்க என்ன இருக்குது, ஒன்னு. இங்க என்ன இருக்குது, ஒன்னு. இந்த மீதி இருக்கக்கூடிய விரல்களினுடைய எண்ணிக்கை என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும் ரைட்டா. அப்ப ஓரம் ஒன்னு, அப்ப ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்னு வந்துச்சாடா ஆன்சர் ரைட்டா. அதே மாதிரி எட்டு எட்டு பண்ணி பாக்கலாமா. இப்ப எட்டு ஆறு ஏழு எட்டு முத வரக்கூடியது, அதே மாதிரி ஆறு ஏழு எட்டு மடக்கிட்டோமா. இங்க மீதி எவ்வளவு இருக்குது, ரெண்டு விரல். இங்க மீதி எவ்வளவு இருக்கு, ரெண்டு. நம்ம மடக்கின விரல் எவ்வளவு, அறுபது. இந்த ரெண்டையும் ரெண்டையும் என்ன பண்ணணும், நீயே பெருக்கணும். ரெண்டு ரெண்டு எவ்வளவு, அறுபதையும் நாளை என்ன பண்ணிக்கிறோம், கூட்டிக்கிறோம். புரியுதா? அறுபத்தி நாலு, எட்டு எட்டு அறுபத்தி நாலு. சரியாடா கண்ணு? இப்ப ஏழு ஏழு ரைட்டா, ஆறு ஏழு, ஆறு ஏழு எவ்வளவு வந்திருக்குது, நாற்பது. இங்க மூணு இருக்கு, இங்க மூணு இருக்கு. இந்த மூணையும் மூணையும் என்ன பண்ணணும், நீ பெருக்கணும். மும்மு எவ்வளவு, ஒன்பது. நாற்பதையும் ஒன்பதையும் என்ன பண்ணிக்கணும், நீ கூட்டிக்கணும். அப்ப எவ்வளவு, நாற்பத்தி ஒன்பது. அடுத்தது கவனி, ஆறு ஆறு ஆறு, இங்க ஆறு 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 மடக்கணும்னா எவ்வளவு வந்திருக்குது, இருபது. இங்க எவ்வளவு மீதி இருக்கு விரல, நாலு. இங்க எவ்வளவு மீதி, நாலு. இந்த நாளை நாளை என்ன பண்ணணும் சொன்ன, பெருக்கணும். நன்னாங்க எவ்வளவு, பதினாறு. இருபதையும் பதினாறையும் என்ன பண்ணணும், நம்ம கூட்டணும். இருபதையும் பதினாறையும் கூட்டிக்கிட்டே எவ்வளவு, முப்பத்தி ஆறு. இப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய எண்களை பாக்கலாமா? இப்ப எட்டையும் ஒன்பதையும் பெருக்கி பாக்கலாமா? எட்டு எடுத்துக்கலாமா? ஆறு ஏழு எட்டு. இந்த விரல்ல என்ன எடுக்கணும், ஒன்பது. ஆறு ஏழு எட்டு ஒன்பது. அப்ப எவ்வளவுடா கண்ணு வந்திருக்குது, மடக்கின விரலுக்கு மதிப்பு எழுபது. இங்க ரெண்டு இருக்கா, இங்க ஒன்னு இருக்கா, ரெண்டும் ரெண்டு. எழுபதையும் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா எழுபத்தி ரெண்டு. அடுத்தது ஏழு எட்டு பாக்கலாமா? ஆறு ஏழு, ஆறு ஏழு எட்டு. எவ்வளவுடா கண்ணு மடக்கின விரல், ஐம்பது. மூணையும் ரெண்டு என்ன பண்ணும், ரெண்டு. ஐம்பதையும் ஆறையும் கூட்டணும்னா ஐம்பத்தி ஆறு ரைட்டா. அடுத்தது ஏழு ஒன்பது,
இப்ப இவ்வளவு நேரம் இந்த கையில தானே வரிசையா தொடக்கத்துல எடுத்து இந்த கையில கூட எடுக்கலாம். ஆறு ஏழு இல்ல ஒன்பது எடுத்துக்கலாமா? ஆறு ஏழு எட்டு ஒன்பது எவ்வளவு வந்திருக்குது? அறுபது. ஒரு மூணு மூணு. அப்போ என்னது அறுபத்தி மூணையும் கூட்டினோம்னா அறுபத்தி மூணு. ரைட்டா? அடுத்தது ஆறு பாக்கலாமா? ஆறு ஏழு இதுல எடுத்துக்கலாமா? ஆறு எவ்வளவு டக்குனு மடக்குல வருது? முப்பது. இது ரெண்டையும் பேருக்கு நாமும் பன்னெண்டு. முப்பதையும் பன்னெண்டையும் கூட்டினோம்னா நாற்பத்தி ரெண்டு. சரியாப்பா? அடுத்தது ஆறு எட்டு ஆறு. ரைட்டா? அடுத்தது என்னது? ஆறு ஏழு எட்டு. இப்ப எவ்வளவு இருக்கு? நாற்பது. நாலு ரெண்டு எட்டு. நாற்பதையும் எட்டையும் கூட்டினோம்னா நாற்பத்தி எட்டு. அடுத்தது ஆறும்போது நீ எந்த கையில வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் மாத்தி மாத்தி செஞ்சு காட்டினேன். ஆறு அடுத்து என்னது? ஒன்பது. ஆறு ஏழு எட்டு ஒன்பது எவ்வளவுடா கண்ணு மடத்துல வரல? ஐம்பது. மீதி எவ்வளவு இருக்குது? நாலு ஒன்னு நாலும் நாலு. அப்ப எவ்வளவு? ஐம்பத்தி நாலு. வெரி குட் ராகவன். இப்ப எளிமையா இருக்குமா? ஈஸியா செஞ்சிருவியா? வெரி குட். அவ்வளவுதான்டா கண்ணு.